நடந்து போய்கிட்டே இருக்கும், அதை பண்ணுறோம். அப்புறம் சுற்றுலா பயணிகள் வந்து அங்கே வர்றாங்க, அவங்க லெஷர்லியாக இருக்கணுங்கிறதுக்காக சமைக்கிறதோ அல்லது ஏதாவது தீ ஏற்படுத்துறது இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் வேலைகளை பண்ணுறாங்க. அதுகளை அதே மாதிரி மலையேறும் பயிற்சிக்கு போகிறவங்க இவங்களை எல்லாத்தையும் கட்டுப்பாட்டில் வைக்கிறோம். நம்ம செக் போஸ்ட்லேயே இனிமேல் செக் பண்ண போகிறோம். அவங்களுடைய சாகசங்கள் நடவடிக்கையினால் எந்த இடத்துலையும் நமக்கு வந்து தீ விபத்து ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறதுக்கு நம்ம கவனமாக நடவடிக்கை எடுக்கிறோம். சென்ற ஆண்டு இதே மாதிரி நம்ம கூட்டம் போட்டு எல்லாத்தையும் இணைச்சி பண்ணினா அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத அளவுக்கு நமக்கு இருந்தது. இந்த ஆண்டு அதே மாதிரி நம்ம தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கிறோம். அதனால் எல்லா துறைகளையும் ஒருங்கிணைக்க வேண்டியது மிக முக்கியமான பங்காக இருக்குது. அதற்கான கூட்டம் தான் இன்றைக்கி நடந்திருக்குது. அதில் குறிப்பாக வனத்துறை சார்ந்த அலுவலர்கள் அவங்க மேக்ஸிமம் அலர்ட் ஆஃபீஸர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யார் ஒருத்தருக்கு தகவல் கிடைச்சாலும் சரி, மற்ற எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட் ரெஸ்பாண்டன்ட் அப்படின்ட்டு அந்த நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் பேரிடர் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் வாலண்டியர்ஸ் வச்சுருக்குறோம். அவங்கள உதவியையும் மொபிலைஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இன்னொரு இன்றைக்கி டிஸ்கஷனில் பஞ்சாயத்து தலைவர்கள் சொன்னது ரெண்டு விஷயம். ஏற்காடு மலைக்கு போகிறதுல மேலே ஏறுறப்ப அங்கங்கே சுற்றுப்பயணிகள் உட்காந்துட்டு அவங்க வந்து அவங்க புகைப்பிடிக்கிறது, அப்புறம் அந்த நெருப்பை தூக்கி போடுறது, அந்த மாதிரி மது அருந்தது மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அது காவல்துறை மூலமாக கடுமையாக அதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்கிறோம். அப்புறம் சில ஹோட்டல் அதாவது காட்டேஜ் வச்சுட்டோ அல்லது ஹோட்டல் நடத்திட்டோ அவங்க கேம்ப் ஃபயர்னு ஒன்று பண்ணிட்டுருக்காங்க. இந்த கேம்ப் ஃபயரும் தீ விபத்து காரணமாக இருக்கிறதாக மக்கள் பிரதிநிதிகள் பஞ்சாயத்து தலைவர்கள் கவுன்சிலர்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ஊரக வளர்ச்சி தூரமாக அவங்களுக்கு ஹோட்டல் கண்காணிப்பு ஏற்படுத்தி இந்த மாதிரி சம்மரில் எங்கேயும் இந்த கேம்ப் ஃபயர் பண்ணக்கூடாதுன்னு அதை தடை பண்ணுறோம். ஆர்டிஓ அதுக்கான கோட்டாட்சியர்கள் தடை உத்தரவை பிறப்பிப்பாங்க. ஸோ இதெல்லாம் எடுத்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து பண்ணுறோம். செக் போஸ்ட்டில் எல்லாம் இந்த தீ விபத்து ஏற்படுத்தக்கூடிய பொருள்கள் பெட்ரோல் தீப்பெட்டி ஆல்கஹால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறத கீழிருந்தே நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கிறோம். இந்த நடவடிக்கையில் எடுத்து இந்த மாவட்டத்தில் நம்ம மலை தீ அல்லது காட்டு தீ எந்த பாதிப்பை ஏற்படுத்து அது மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் ஏற்படுத்தக்கூடாது, பொருள்களுக்கும் ஏற்படுத்தக்கூடாது அளவுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம எடுத்துருக்கோம். பிரத்யோகமாக வனத்துறையில் இப்போ நிறையா இப்போ முந்தி மாதிரி இல்லைங்க, அந்த விலங்குகளுக்கு குடிநீருக்கு என்றே நிறையா சின்ன சின்ன தொட்டி நீர்த்தேக்கங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. நிறையா அங்கங்கே மலையில் நிறையா சுமார் ஒரு இப்போ ஏற்காடு எடுத்துக்கிட்டால் ஒரு குறைஞ்சது ஒரு 70க்கும் மேற்பட்ட இடங்களில் தொட்டி அப்புறம் நீர்த்தேக்கங்கள்